ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க கூட கோவில் தென்னரசு பேசுறேன். இன்னைக்கு மாணவ மாணவிகள்லாம் வந்து கடைபிடிக்கக்கூடிய நல்ல விஷயத்தை பத்தி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம்னு இருக்கிறேன். அதாவது வந்துட்டு மாணவ மாணவிகள்லாம் நல்ல துறைகளை தேர்ந்தெடுங்க. அதாவது நிரந்தரமான தொழில், எந்த தொழிலாக இருந்தாலும் சரி, காவல்துறை, டாக்டர் ஆவேன், இன்ஜினியர் ஆவேன், நர்சஸ்ஸு, டீச்சர்ஸு, இந்த மாதிரி துறைகளை வந்து தேர்ந்தெடுங்க. அதற்குரிய உயர் படிப்புகளை வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக நல்ல முறையில் படிங்க. அதே மாதிரி கம்ப்யூட்டர் கோர்ஸ் டைப்பிங் வந்து கம்பல்சரி அந்த சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுக்கோங்க. அடுத்து நீங்கள் படிக்கின்ற படிப்பை வந்துட்டு எம்ப்ளாய்மெண்ட்டில் பதிவுங்க, பதிவு செய்யுங்க. அதை குறிப்பிட்ட காலகட்டத்துக்குள்ள ரினியூவலும் செய்யணும். அதே மாதிரி நீங்கள் வந்து செமினார் கிளாஸ் போகணும். செமினார் கிளாஸ் போனீங்கன்னா அப்போ வந்து அந்த எக்ஸாம் வரையில் வந்து கவர்மெண்ட் எக்ஸாம் வரையில் வந்து அதுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். அதாவது அந்த அவங்க செமினார் கிளாஸுக்கு போனீங்கன்னா தான் அந்த கொஸ்டின் பேப்பர் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ண முடியும். என்னென்ன கேள்விகள் வரும் அது அவங்களுக்கு தான் தெரியும். அந்தந்த எந்தெந்த வருஷம் அந்த கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாம் அவங்க வச்சுருப்பாங்க, இந்த மாதிரியான கேள்விகள் வரும் அப்படின்றத அவங்களுக்கு தெளிவாக சொல்லி தருவாங்க. அதாவது அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணுற மாணவர்கள்லாம் இந்த மாதிரி விஷயங்களை வந்து கண்டிப்பாக கடைபிடிக்கணும்னு நான் கூட கேட்டுக்கிறேன். ஒவ்வொரு பெற்றோர்களும் அதில் தன் பிள்ளைகள் எந்த துறைகளை தேர்ந்தெடுக்கிறாங்களோ அந்த துறைக்கு நீங்கள் வந்து உறுதுணையாக இருக்கணும். அவங்க படிப்புக்கு நீங்கள் உறுதுணையாக இருந்தீங்கன்னா உங்கள் பிள்ளைகள் வந்து ஜெயிப்பாங்க, அந்த துறைகளில் வந்து கை நிறைய சம்பாதிப்பாங்க, அவங்க தேவைகளை பூர்த்தி செய்வாங்க. இடையில நீங்கள் ஏதாச்சும் நிறுத்தி இந்த படித்தது ஒன்று, வேலை பார்க்குறது ஒன்று, வேலை போகிறோம் அப்படின்னு விட்டிங்கன்னா நீங்கள் காலம் பூரா கஷ்டப்படுவீங்க. ஒரு அரசாங்க வேலையில் சேர்ந்துட்டீங்கன்னா நீங்கள் வந்துட்டு நினச்சதை கை நிறைய சம்பாதிக்கலாம், நீங்கள் நினச்ச காரியங்களை நிறைவேற்றலாம்னு அன்போடு கேட்டுக்கிறேன். தயவுசெய்து மாணவ மாணவர்கள்லாம் படிக்கக்கூடிய வாய்ப்புனா நல்லா பயன்படுத்துங்க. எத்தனையோ மாணவ மாணவர்கள் படிக்க முடியாமல் கஷ்டத்தில் இருக்காங்க. படிக்க வைக்கிற மாணவர்கள் நல்ல டைம்களை வேஸ்ட் பண்ணாதீங்க. நல்ல வழியில் நல்ல வழியில் செலவழிங்க. அதாவது வேஸ்டாக டைம்களை வேஸ்ட் ஆக்கிறாதீங்க. அதே மாதிரி கெட்ட மாணவர்களோடு சவகாசம் வச்சுக்கிறாதீங்க, நல்லவர்களோடு சேருங்க. அதாவது கெட்ட நண்பரோடு சேர்ந்து வந்து வாழ்க்கையின் அழிவுக்கு போயிடுவீங்க. நல்ல நண்பர்கள்னா வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைவீங்க. அதாவது நல்ல மாணவர் நல்ல நண்பர்களுடன் சேருங்கன்னு நான் கூட கேட்டுக்கிறேன். ஒவ்வொரு மாணவ மாணவிகளும் பெற்றோர்கள் படிக்க வச்சாங்கன்னா அதை வந்துட்டு கண்டிப்பாக பயன்படுத்திக்கங்க. எத்தனையோ மாணவ மாணவர்கள் நம்மளுக்கு படிக்க வைக்க ஆள் இல்லையே, படிக்க வைக்க முடியாது, நம்மளுக்கு படிக்க முடியலையே, பணம் இல்லையே அப்படின்னு சொல்லி எத்தனையோ மாணவர்கள் இருக்காங்க. அதே மாதிரி பெற்றோர்கள் இல்லாத மாணவர்கள் இருக்காங்க. தங்களுக்கு வழிகாட்டுதலுக்கு என்ன தொழில் படிக்கலாம் அப்படின்னு வழிகாட்டுதலுக்கு ஆளுமா இருக்காங்க. அப்படி இருக்க சமயத்தில் உங்களுக்கு படிக்க வைக்கிறாங்கன்னா அதை கண்டிப்பாக நீங்கள் பயன்படுத்துங்க. நல்ல முறையில் பயன்படுத்தி அரசாங்க தேர்வு எழுதி நல்லபடியில் அரசாங்க பணியை நீங்கள் கண்டிப்பாக வின் பண்ணுங்க. அப்போ தான் நீங்கள் வாழ்க்கையில் வந்துட்டு எல்லாம் அனுபவிக்க முடியும். அதே மாதிரி சாதாரண வேலைகளுக்கு நீங்கள் ஈடுபட்டீங்க, காலத்தில் வந்து கஷ்டப்படணும். அதாவது நல்ல நிலைமை பெரிய பதவியாக இருந்தீங்கன்னா நீங்கள் கை நிறைய சம்பாதிக்கலாம், உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்யலாம். நான் அன்போடு கேட்டுக்கிறேன். அதாவது ஒவ்வொரு மாணவ மாணவியும் சிந்திக்கணும், தேவையில்லாமல் காலம் கொண்டுறது அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி தேவையில்லாதவங்களுக்கு நேரத்தை இருக்காங்க. எத்தனையோ நூலகங்கள்லாம் இருக்குது, நூலகங்களில் நீங்கள் வந்து கொஸ்டின் பேப்பருக்கு தேவையான கருத்துக்கள்லாம் நீங்கள் படிச்சுக்கோங்க. அதாவது தேவையில்லாத நண்பர்களோடு சேராதீங்க. அதே மாதிரி தெய்வ வழிபாடு கண்டிப்பாக வேணும். நீங்கள் உங்கள் குலதெய்வங்கள் விநாயகர் அம்மன் வழிபாடெல்லாம் நல்லா பண்ணுங்க. அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு கடவுளுடைய அனுகிரகம் கிடைக்கும், நீங்கள் கண்டிப்பாக ஜெயிப்பீங்க. எல்லா மாணவர்களுமே வாழ்க்கையில் நான் இந்த துறையில் கண்டிப்பாக ஜெயிப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கையை மனசில் வச்சுக்கோங்க. கண்டிப்பாக ஜெயிப்பீங்கன்னு நான் அன்போடு கேட்டுக்கிறேன். ஒரு மாணவர் மாணவர் சிந்திக்கணும், இந்த மாதிரி நான் என்னுடைய வாழ்க்கையில் கடைபிடிக்கிறேன். அதே மாதிரி நீங்களும் அடுத்தவங்களுக்கும் நான் சொல்கிறேன். அதே மாதிரி இந்த வீடியோ பார்த்து நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் கடைபிடிக்கணும்னு அன்போடு கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.